Hi students, இப்போ நம்ம யூனிட் 2 நியூமரிக்கல் ப்ராப்ளம் 5 அதோட சொல்யூஷன் பாப்போம். இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ராட் ஒன்னு இருக்கு. அதுல ஒரு போஷன் 25 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெட்டீரியல் 1 னு வெச்சுப்போம். அதோட ஜாயின் ஆயிருக்கிற மாதிரி இன் கனெக்ஷன் வித் தட் தேர் இஸ் another மெட்டீரியல் மெட்டீரியல் 2 whose length is 70 cm ரெண்டு சேர்ந்து ஒரு லாங் ராட். இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க இதல என்ன புரிஞ்சுக்கறோம்னா இந்த போஷனுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். This portion will have its own resistance. இந்த போஷனோ இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இத R2 னு வெச்சுப்போம், இத R1 னு வெச்சுப்போம். ரெண்டு இங்க ஜாயின் ஆயிருக்கறனால they are now connected. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டயகிராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீரீஸ்ல இருக்கு, அதாவது தொடர் இணைப்புல இருக்கு. நீங்க யூஸ் பண்ண போற ஃபார்முலா நீங்க கெஸ் பண்ணிடலாம். RS is equal to R1 plus R2. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல மெயின் ஃபார்முலா என்னன்னு பாப்போம். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா அது. ரெசிஸ்டன்ஸ்க்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஃபார்முலா R is equal to rho into L by A. இதுல rhoன்றது வந்து ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின் தடை எண். எல்ங்கிறது அந்த அந்த பர்டிகுலர் லெங்க், ஏங்கிறது வந்து இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் R1 கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் போஷன், அந்த போஷன் ஆஃப் ராட் ரோ 1 னு வெச்சுப்போம். L1 ரெண்டினுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் 1 ஆ தான் இருக்கு. சோ அதனால A1 போட வேண்டாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ரோ 1 இத பாருங்க, இங்க கொடுத்திருக்காங்க, இதான் ரோ 1. 4 into 10 to the power of minus 3 ohm meter. சில குவாண்டிட்டிஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது யூனிட்டோட போட்டீங்கன்னா ஆன்சர்ல ப்ராப்பர் யூனிட் கண்டுபிடிச்சிடலாம். L1 வந்து 25 சென்டிமீட்டர். இப்போ நீங்க இந்த சென்டிமீட்டர்ங்கிறது வந்து SI யூனிட்டா அப்படினா இல்லை. நீங்க இந்த சப்ஸ்டிட் பண்ற எல்லா குவாண்டிட்டிஸும் SI யூனிட்ல தான் பிரெஃபரபலி இருக்கணும். அப்போ சென்டிமீட்டர் நீங்க SI யூனிட் மீட்டரா கன்வெர்ட் பண்ணனும். இந்த கன்வர்ஷன் இங்க நம்ம போட்டு காமிச்சறேன். 100 சென்டிமீட்டர், அதாவது 10 டு தி பவர் ஆஃப் 1 into 10 டு தி பவர் ஆஃப் 2 சென்டிமீட்டர்ஸ் வந்து 1 மீட்டர். திஸ் எவ்ரிபடி நோஸ். இப்போ நான் என்ன செய்றேன்னா இந்த 10 பவர் 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துறேன். தேர்ஃபோர் 1 சென்டிமீட்டர் will be equal to 1 divided by 10 டு தி பவர் ஆஃப் 2 மீட்டர் னு வரும். இதை நீங்க மேல கொண்டு வரும்போது என்ன ஆகும், this will then be equal to 1 into 10 to the power of minus 2 meter. அதனால தான் உங்களுக்கு சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு 10 பவர் மைனஸ் 2 போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல 25 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா ஒரு சென்டிமீட்டருக்கு இந்த கன்வர்ஷன் அப்படின்னா 25 சென்டிமீட்டர்ஸ்க்கு என்ன, மேங்கோ ப்ராப்ளம் தான். மாங்காய் கணக்கு, ஒரு மாங்காய் எவ்வளவுன்னா 25 மாங்காய் எவ்வளவு, அப்படியே மல்டிப்ளை 25 into 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் ஹோல் டிவைடட் பை ஏரியா கண்டுபிடிக்கணும். இது என்ன ஷேப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, சதுரம், அதாவது ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாலே ஸ்கொயரோட கிராஸ் செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சைடு, இது சைடுனா A is equal to S ஸ்கொயர். அப்ப நீங்க அதை ஸ்கொயர் பண்ணணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா யூனிட் பாருங்க, இங்க 3 mm போட்டிருக்கு, இதுவும் SI யூனிட் கிடையாது. ஸோ கன்வர்ஷன் நம்ம இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். ஒரு சென்டிமீட்டர், அதாவது 10 mm வந்து ஒரு சென்டிமீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டர்ஸ் நமக்கு 1 மீட்டர் அப்படின்னா, ஏன்னா மீட்டர்ல தான் கன்வெர்ட் பண்ணோம். திஸ் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன் டு மீட்டர். அப்போ 100 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 1000 mm. This is then equal to 1 meter. The 1000 mm na enna pannalam, 1 into 10 power 3 mm equal to 1 meter nu edalam. Ipo 1 mm appo enna, 1 mm is equal to inda 10 power 3 keela varum, thirumba adu mele kondu pombodu 1 into 10 power minus 3 meter nu varum. Appo mm appdin solumbodu adu neenga convert pandrathukku meter aga 10 power minus 3 ye multiply pannum. இப்போ நீங்க அதை ஸ்கொயர் பண்ணணும். எஸ் ஓட வேல்யூ 3 mm. ஸோ 3 × 10⁻³ மீட்டர் மாத்திட்டீங்க, மீட்டரா ஹோல் ஸ்கொயர் பண்ணணும்.
இப்போ யூனிட்ஸ் வரையில பாப்போம். மேலே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீட்டர், இங்க ஒரு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர்டு. கீழே இங்கேயும் பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், அது கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா உங்களுக்கு யூனிட் வந்து ஓம் அதோட நிற்கும். வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் 4 × 25,000 sorry 100 டிவைடட் பை இங்க 3 வந்து ஸ்கொயர் பண்றீங்க 9. எப்பவுமே நம்பர்ஸ் தனியா ஹேண்டில் பண்ணுங்க, பவர்ஸ் தனியா போடுங்க. இங்க ஒரு 10⁻³, 10⁻² பவர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 10⁻⁵ மேல வரும். கீழே வந்து 10⁻³ ஸ்கொயர் பண்றீங்க, அப்போ அதை மல்டிப்ளை பண்ணணும் 10⁻⁶ கீழே. மேலே கொண்டு வரும்போது 10⁻⁶ ஆகும், ஒரு 10 மட்டும் மீதி இருக்கும். அப்போ நீங்க R1 இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க, R1 இஸ் ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை 9. 1000 டிவைடட் பை 9 ஓம். இது நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்தது R2 கண்டுபிடிக்கணும். R2க்கு ஃபார்முலா என்ன? ρ2L2 டிவைடட் பை A. ரோ 2 வேல்யூ இதுவும் இங்க இருக்கு, 5 × 10⁻³. இப்போ நீங்க யூனிட் வந்து ஃபைனலா அதே ஓம் தான் வரும், அதனால நீங்க போட்டு காட்ட வேண்டாம். இன்டு லென்த் பாத்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். ஏற்கனவே சொல்லிட்டேன், 70 × 10⁻², டிவைடட் பை 3 × 10⁻³. இதுவும் நம்ம ஏற்கனவே போட்டது தான், ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 350 டிவைடட் பை 9 இன்டு 10⁻¹ வரும். So that answer therefore R2 is equal to 3500 by 9 ohms. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்விரு மின்தடைகளும் தொடர் இணைப்பில் உள்ளன. நீங்க வந்து தொடர் இணைப்பு அப்படின்னு போட்டா போறோம், தொடர் இணைப்பு இன் சீரீஸ் இங்கிலீஷ்ல வரும். அதாவது R1 R2 தொடர் இணைப்பு, R1 R2 இன் சீரீஸ். Therefore total resistance RS is equal to R1 plus R2 ரெண்டையும் ஆட் பண்ணிடணும். என்ன வரும் பாருங்க, R1 ஓட வேல்யூ இதோ இங்க இருக்கு, 1000 by 9 plus R2 ஓட வேல்யூ இங்க இருக்கு, 3500 by 9. ஆட் பண்ணீங்கன்னா 4500 divided by 9 which is equal to 500. யூனிட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இதுதான்.